ஹாய், ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்கிலேருந்து. ஸோ திடீர்னு வந்து கபிலன் என்னை மாட்டி விட்டாரு இன்டர்வியூ பண்ண சொல்லி லைவாக. எனக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சாரு, ஏதாவது பேசுங்க. வணக்கம். இப்போது நீங்கள் கேள்விகள்லாம் கேட்கலாம். ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். கேள்வி வர ஆரம்பிக்குமா? இல்லை, அன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னீங்க ஜீரோ டிகிரி வந்து ஒரு இப்போ எழுதியிருக்கலாம் போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுறீங்களே, ஏன், எதனால் இப்படி சொன்னீங்க? ஜீரோ டிகிரி நாவலுக்கு இப்போது அதிக வரவேற்பு இருக்குது. எக்கச்சக்கமான பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கூட கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வாரத்தில் 200 காப்பி போயிருக்கும்னு நினைக்கிறேன். 200 காப்பி போயிருக்குமா? ஸோ அப்போ 200 காப்பி விற்றுருக்கும் போல இருக்குது. ஏன்னா அடுத்தது ரீப்ரிண்ட் போடுற மாதிரி இருக்காங்க. கிழக்குலேயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பதிப்பத்துலேயும் போகுது. ஆனால் அப்போ நான் போட்டப்போ அப்பவும் வரவேற்பு இருந்தது. இப்போ 25 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ வரவேற்புக்கிறத பார்த்தா அதை நான் ரொம்ப முன்னாலேயே எழுதிட்டனோ. ஏன்னா முன்னால் கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு அதுக்கு. இப்போ அதை பரபரப்பாக நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. குடும்பம் குடும்பமாக வாங்கி படிக்கிறாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க அப்படி குடும்பமே வாங்கி படிக்கிறதுனால இப்போ எழுதியிருக்கலாமோன்னு ஒரு சும்மா ஜோவியலாக சொன்னேன். தமிழ் பிரபாவோட பேட்டை படிச்சிட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப அருமையாக போகுது. சிந்தாதிரி பேட்டையில் நடந்த சிந்தாதிரி பேட்டை எப்படி உருவாச்சு, அது சின்ன தறி பேட்டைன்னு தான் முதல்ல சின்ன தறிகள் போட ஆரம்பித்தாங்களாம். 17th century, அதாவது 18th century அந்த மாதிரி அந்த ஆரம்பம். அப்புறம் விளிம்பு நிலை மக்கள், இந்த விளிம்பு நிலை மக்களில் ஜி நாகராஜனை ரொம்ப அந்த லைஃப்பை எழுதினதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னோடய 25 வயசில் நான் ஜி நாகராஜனை படித்த போதும் சரி, இப்போது 65 வயசில் ஜி நாகராஜனை படிக்கும் போதும் சரி, ஒரே ஒப்பீனியன் தான் வருது, அது ஒரு ஃபேக். அந்த ஜி நாகராஜனோட பொற்றையல் இருக்குல்ல, இந்த விளிம்பு நிலை மக்களை பற்றி, அந்த சேரி பற்றி, ஸ்லம் பற்றி, அது வந்து ஒரு மாதிரி ஃபேக்காகப்படுது எனக்கு. ஏன்னா இவர் வந்து வெளியில் இருந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு எழுதுறாரு, இது உள்ளேயே அந்த லைஃப்பை அப்படியே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னும் நிறையா சொல்லணும், படித்து முடிச்சுட்டு. இது வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சேரி வாழ்க்கையை வந்து தமிழில் முதல் தடவையாக பதிவு செய்கிற மாதிரி படுது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் படித்த லா பீதா அப்படிங்கிற ஒரு அந்த ஆஸ்கார் லூயிஸோட சவுத் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து, சவுத் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய ஸ்லம் லைஃப் பற்றி நிறைய இருக்குது. சினிமாவாகவும் இருக்குது, லிட்ரேச்சரில் நிறைய இருக்குது. ஜோசாவோட நாவல் இருக்குது. ஆஸ்கார் லூயிஸ் ரொம்ப முக்கியம், அவர் தான் முதல் முதல்ல அதை கொண்டு வந்தவர். அப்படிலாம் தமிழில் வந்து இப்போ தான் நான் படிக்கிறேன். இதான் முதல்னு என்னால் சொல்ல எனக்கு தெரியாது அவ்வளோவா. ஆனால் நான் படிக்கிறது இந்த ஸ்லம் லைஃபு, இதான் வந்து முதல் முதல்ல அப்படியே அச்சு அசலாக ஒரு உலகத்தரமாக, அந்த அளவுக்கு உலகத்தரமாக இருக்குது. அது ஒன்று. அப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போவோம். இந்த நிகழ்ச்சியை 130 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக நம்ம ஸ்ருதி டிவி கபிலன் சொல்கிறாரு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதான், உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அது திருத்துறாரு. ஸோ இது வந்து வளர்மதி கேட்குறாங்க, புதிய புத்தகம் காப்புச்சினோ பற்றி சொல்லுங்கள்னு கேட்குறாங்க. இது குமுதத்தில் வந்த கனவு காப்புச்சினோ கொஞ்சம் சாட்டிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம். நான் ஒவ்வொரு கேள்விக்கும் நீண்ட பதில் சொல்லுவேன். காப்புச்சினோனா என்னன்னு ஒரு பெரியவர் கேட்டார். காப்புச்சினோங்கிறது காஃபி தானே? காஃபி இல்லை, நான் இது கேட்டேன்னா காஃபிக்கும் காப்புச்சினோவுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஃபில்டர் காஃபி இருக்குது, காப்புச்சினோன்னு அது தனியாக இருக்குது. எப்படி இட்டாலியன்? ஆமாம் ஆமாம், அதை கண்டுபிடிக்கணும். அது காஃபி ஷாப்பில் இப்போ அடிக்கிற அரட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வெறும் அரட்டை அல்ல. உதாரணமாக காந்தி வந்து தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் முதல் ஸ்டெப் அவர் இது பண்ணும்போது, பாலகங்காதர திலகர் ஒரு தீவிரவாதி, வன்முறையை ஆதரித்தவர். இவர் அஹிம்சா நெறி,
இவரை வந்து தேச துரோக குற்றத்தில் கைது பண்ணிட்டாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கும்போது 1933 வருஷம் அது. அப்போ அவர்கிட்ட ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா, காந்திக்கிட்ட இதே மாதிரியான தேச துரோக குற்றத்துக்கு பாலகங்காதர திலகருக்கு 6 வருஷம் தீபாந்திர தண்டனை கொடுத்தோம், உங்களோட குற்றமும் அதே நேச்சரில் இருக்கிறதுனால உங்களுக்கும் 6 வருஷ தண்டனை அப்படின்னதும் காந்தி வந்து கண்ணீர் உகுத்து கண்ணீர் வடித்து தழுதழுத்த குரலில், என்னோடய வாழ்க்கையோட பாக்கியம் திலகரோட பேரோட என்னையும் சேர்த்ததுக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரை ஜெயிலில் போட்ட பிறகு 4 வருஷத்தில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஆப்ரேஷனுக்காக வெளியில் வந்தார். அப்போ எனக்கு இன்னும் அவருக்கு தண்டனை முடியறதுக்கு 1 வருஷம் இருந்துச்சு. அந்த 1 வருஷமும் அவர் 1 வார்த்தை கூட பேசவே இல்லை, மௌன விரதமாக இருந்து எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாமல் வெறுமனே அந்த ராட்டையில் கதர் நூற்றுக்கிட்டு இருந்தார் 1 வருஷம். ஏன்னா நான் இது ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், இப்போ இந்த ஜாமீனுக்கும் அதுக்கும் இதுக்கும் அவர் வந்து ஜெயிலில் இருந்த இது என்னோடய உடம்பு சரியில்லைங்கிறதுக்காகலாம் என்னை வெளியில் விடுறத என்னால் இது ஒத்துக்க முடியாது. இதை எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி 100 சம்பவங்கள் இந்த கனவு கேப்பச்சினோவில் இருக்குது. அன்னைக்கு ஒரு பெரியவங்க வந்தபோது கூட கனவு கேப்பச்சினோவில் அந்த பிஸ்மில்லா கானோடது அந்த ஷெனாய் வாசித்ததை வந்து ரொம்ப உருக்கமாக உங்ககிட்ட வந்து பேசினாங்க. ஒரு வயசானவங்க, 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, அவ்வளோ உருக்கமாக அதை பற்றி பேசினாங்க. ஸோ எல்லா வயதுக்காரர்களையும் வந்து இந்த இது வந்து கனவு கேப்சினோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து வளனரசு கேட்ட க்வெஸ்சன். ஒளியின் பெருஞ்சலனம் கட்டுரைகள் வெளிவர ஆரம்பித்ததிலிருந்து அதிலுள்ள பல படங்களை தேடி பார்த்தும் சேகரித்தும் வைத்துள்ளேன். இப்போது புத்தகமாக படிக்க ஆர்வமாக உள்ளேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை படமாக்கப்பட்டால் யார் உங்கள் பாத்திரத்தில் நடிக்கலாம், யார் அந்த படத்தை இயக்கலாம், உலக அளவில் அல்லது தமிழக அளவில் யாரை சொல்வீர்கள்? நடிக்கிறதுக்கு நானே நடிக்கலாம். நம்ம விஜயகாந்தெல்லாம் நடிச்சிருந்த போது, அதுவும் எவ்வளவு பெரிய பிரபலமான ஆக்டர் விஜயகாந்தெல்லாம் நடிச்சிருக்கும் போது நான் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நடிப்பு ஒன்றும் அவ்வளவு, ஆனால் நடித்து பார்த்தா தான் தெரியும்ல, அது ஒன்று இருக்குது. என்னோட பாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக கிஷோர்னு ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டர், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அவரை. அப்புறம் சம்பத்னு ஒரு ஆக்டர், அவரை எல்லாருக்கும் தெரியும், சம்பத் தெரியும்ல, உயரமாக இருப்பார். ஆமாம், அவர் உயரமாக இருப்பார். இல்லை, இதில் என்னன்னா, இதை சொல்லலாமா, வெளியில் மன்னிச்சிருங்க, ஆக்டர் சூர்யா என்னை விட 1 இன்ச் கம்மியாக தான் இருப்பார். அதனால், ஆனால் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மட்டாலாக இருப்பார். கமல் வந்து ஏன் உயரம்தான், இங்கே உயரமான ஒரே ஆக்டர் வந்து இப்போ இருக்கிறதுல சத்யராஜன்னு சொல்லக்கூடாது, ரஜினி தான் ரொம்ப உயரம். அதனால் ஸ்க்ரீனில் வந்து உயரமே தெரியாது. சம்பத்துலாம் வந்து இப்போ என்னையே பார்க்குறவங்க என்ன உங்களை 6 அடின்னு நினச்சனே அப்படிம்பாங்க நிறைய பேர் ஃபோட்டோவில் பார்த்துட்டு. அதுதான், ஒரு தடவை இங்கே வந்து ஒரு 2-3 பசங்க ஒரு பொண்ணு எல்லாம் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க புக் ஃபேரில். அப்போ என்னாச்சு, இதை பாரு சாரு அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அவங்க எங்கே அப்படின்னு தாருன்னா, ஏ, ஓ உயரத்துக்கு பார்க்காத, கொஞ்சம் கீழால் பாரு அப்படின்னாங்க அந்த பொண்ணு. சரியா? ஸோ சொல்லுங்கள், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதனால் சம்பத்து, கிஷோர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக ஹிந்தியில் வந்து நிறைய ஆட்கள் உண்டு. நவாசுதீன் சித்திக் நடித்தா எப்படி இருக்கும்னு, நல்லா நம்ம லைஃப்பும் ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃபு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு பப்பில் வந்து ஒரு பெண்ணோட நடனம் ஆடியிருக்கேன் என்ற ரகசியத்தை சொல்கிறேன். தோழி மட்டும்தான், அதாவது வேறு வந்து அவ்வளோதான். அவங்க கூட ஆடி முடித்த பிறகு 3 மணி நேரம் ஆடினேன். ஆடி முடித்த பிறகு அவங்க சொன்னாங்க,
ஒரு துளி ராங் டச் இல்லை, உங்களை போய் இவ்வளவு கெட்டவர்னு சொல்கிறாங்களே எல்லாரும் அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னாங்க. சரி, எப்போவாது இந்த மீ டூ கீ டூன்னு வந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு ஏதாவது சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற. எதுக்கு சொல்லனா, அந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் தான். அடிக்கடி அந்த பப்பில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத்தை பார்ப்பேன், அப்படி நிறைய பேர் நடிகைகளையும் பார்ப்பேன், பேர் சொல்லக்கூடாது. இந்த அனிருத் வந்து ரொம்ப பேட்டை படத்துக்கு பிரமாதப்படுத்தியிருக்காரு, ரீ ரெக்கார்டிங்கும் சாங்ஸும் கலக்கியிருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம், அந்த படத்தில் இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் நண்பர்கள் சொன்னாங்க உங்களுக்கு படம் பிடிக்காது, ஆனால் அனிருத்தோட மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும் முதல்லே சொல்லி அனுப்பினாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னை மிக நன்றாக அறிந்த அராத்து டைரக்ட் பண்ணலாம், அல்லது நானே டைரக்ட் பண்ணலாம். ஆமாம், சென்சாரில் வெளியே விட மாட்டாங்க சாரு, விட்டுருங்க. சரி, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து தமிழ் சூழலில் கனாசீராக இருப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? இதுவும் வளனரசன் நினைக்கிறேன். அது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பெரிய சவாலாக இருந்தது. என்ன இப்போ கேட்க வேண்டிய நேரத்தில், அதாவது கிடைக்க வேண்டிய தருணத்தில் அந்த ரெமி மார்டின் கிடைக்காது. அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கான அந்த ஆலிவ் காய்கள்லாம் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு சவால். மற்றபடி நம்ம வந்து பொதுமக்களோட இன்ட்ராக்ஷன் இல்லாதனால சவால் அதிகம் கிடையாது, கம்மி தான். என்ன அப்பப்போ இந்த மாதிரி புக் ஃபேர் மாதிரி இடங்களுக்கு வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் மினிமம் அறுத்து போடுவாங்க நம்ம பர்மிஷனே இல்லாமல். அதெல்லாம் தான் சவால். மற்றபடி என்ன ஒன்றும் பெரிய சவால் இல்லை. ஒரு இன்ட்ரோவர்ட்டாக அல்லது ரெக்ளூசிவாக இருக்கிறதுனால, இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, ரெக்ளூசிவ் வாழ்க்கைங்கிறதுனால, ரெக்ளூசிவ்னால் தனியாக வாழ்ந்துக்கிறது இல்லை, ரெக்ளூஸ் அது. அதனால் ஒன்றும் பெரிய சவால் இல்லை. இப்போ வந்து உள்ள இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு யூரோப்பியன் ஃபுட் எல்லாமே இங்கே வந்துருச்சுல்ல, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. சில பேர் வந்து சைவ உணவுக்காரர்களுக்கு வந்து இந்தியாவை விட யூரோப் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு எல்லாம் ஜென்ரலாக மாறிடுச்சு, எல்லாம் இதாக இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ரெக்ளூஸ் அப்படின்னீங்கல்ல, பட் யூ லைக் அனிமல்ஸ், உங்ககிட்ட நிறையா நாய் பூனை எல்லாத்தோடையும் இருக்கும்போது அது எப்படி ஒரு அது ரெக்ளூசிவ் லைஃப்பில் வந்து அது சேர்த்து கிடையாதா? ரெக்ளூஸ்ன்னு நாங்கிறத அந்த பொது அர்த்தம் எப்படியோ, எனக்கு வந்து ரெக்ளூஸ்ங்கிறது மனிதர்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி வாழுதல்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் பெட்ஸ் வந்து, நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னென்னா அது கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், கொஞ்சம் வாழ்க்கை பற்றினது. நேற்று நான் இங்கே இந்த புக் ஃபேரில் உட்காந்துட்டு இப்போ ஒரு 10 மணிக்கு போகும்போதே அப்படியே தூங்கி வழிஞ்சிக்கிட்டு போனேன். அதுக்கு மேலே போய் கொஞ்சோண்டு பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவத்திக்கா அப்பவும் சாப்பிட்ருக்கல ஏதோ வேலையாக இருந்தால், அப்போது பப்புவை வாக்கிங் அடிச்சுட்டு போகும்போது 10:30 மணிக்கு போயிட்டு பப்பு வந்து அந்த ரோடில் கக்கா போயிடுச்சு. உடனே அதை ஒரு துணியால் எடுத்து தூக்கி எறிஞ்சிருக்கா ஒரு ஓரமாக. அப்போ ஓடி போய் ஒரு ரெண்டு மூணு நாய் ஏதோ சாப்பாடு போடுறான்னு சொல்லி ஓடி இருக்குது. அதை பார்த்துட்டு ஏமாந்து போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். வந்து சொன்னான், சொல்லிவிட்டு உடனே வீட்டில் இருந்த சாதத்தில், அவள் இன்னும் சாப்பிட்ருக்கல, பரவாயில்ல நான் பழம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பால் தயிர்லாம் கலந்து நிறையா எடுத்துக்கிட்டு போய் பொழுது ஓடி வந்து ஒரு 4 நாய் அதை சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. இந்த உயிர்கள்லாம் எவ்வளவு பசிக்கு வந்து எவ்வளவு பட்டினியில் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு. ஏன்னா அது நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் அது பட்டினியாக தான் இருந்திருக்கும். அது சாப்பிட்டது ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுச்சு. மணி அப்போ 11 மணி. அப்போ இவர் சொன்னார், செக்யூரிட்டி ஆள் சொன்னார், இந்த செயின் ஸ்நாச்சர்ஸ்லாம் வந்துடுவாங்க பார்த்து போங்கன்னு. அவரும் கூடவே வந்தார் வேறு. ஸோ லைஃப்பில் வந்து இந்த 11 மணிக்கு போய் உணவு போடுறதுக்கு செயினை பறிக்கிறவங்களும் வந்துடுவாங்க, நாய்க்கும் அவ்வளவு பரிதாபமாக வந்து அந்த ஷிட்டை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வர்ற ஒரு இது பரிதாபம். அப்போ அதை நம்ம சாப்பாட்டை கொடுத்துட்டு நானும் கூட போனேன் அதுங்கள பார்க்குறதுக்கு. ஸோ அந்த நாய் பூனை மேலெல்லாம் இப்படி தான் நமக்கு ஒரு, ஆனால் எல்லாரும் ஒரு 100ல் ஒரு 10 பேர்
இந்த ஜீவகாருண்யத்தோடு இருந்துட்டாங்கன்னா எந்த உயிரும் பட்னியாக இருக்காதுன்னு தோணுது இல்லை. அதுங்களுக்கு வேண்டியது ஏதாவது ஒரு மீதி இருக்கிறது கொட்டுறாங்க கொண்டு போய் குப்பையில், அது அப்படியே இப்போ ஒரு பிசைஞ்சு பாலை ஊற்றி அதுங்களுக்கு கொடுக்குறதுலாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது நகர வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சோன்னு தோணுது எனக்கு. பட் ஆனால் நம்ம அதான் அப்போ அது ரெக்ளூசிவ் இருக்காது இல்லை சாரு, அது எப்படி, ஹவு கேன் இட் பி எ ரெக்ளூஸ் லைஃப், பிகாஸ் ஒரு ஹியூமனை விட தே சே தட் டாக்ஸ் ஆர் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு தே கிவ் யூ அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டாக்ஸ்கிட்டருந்து அந்த பூனைகிட்டிருந்து உங்களுக்கு வந்து அந்த லவ் எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஹியூமன் பீயிங்ஸை விட யூ ஆர் இன் லவ் வித் அனிமல்ஸ், அப்போது அது எப்படி ஒரு ரெக்ளூஸ் ஆகும்? நல்ல கேள்வி தான். இது வந்து ரொம்ப ஆழமான விவாதங்களுக்கு உரிய ஒரு கேள்வி, இது வெறும் இன்டர்வியூவில் மட்டும் தீர்க்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜான் ஜெனே பற்றி தெரியும், ஜான் ஜெனேயோட காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு அவ்வளவாக பிரபலம் இல்லாத ஒரு ஆள் வந்து லூயி ஃபெர்டினாண்ட் செலின், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜர்னி டு த எண்ட் ஆஃப் த நைட் நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு ப்ரொஃபஸருங்கிறதுனால மக்களுக்கு அதிகமாக லூயி ஃபெர்டினாண்ட் செலின் பற்றி தெரியாது. ஜெனே வந்து தன்னை இன்டலெக்சுவல்ஸோடையும் மற்ற பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்களோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட ஒரு உலகமறிந்த ரொம்ப பிரபலமான ஒரு ரைட்டர். ஆனால் லூயி ஃபெர்டினாண்ட் செலின் வந்து யாரோடையும் தொடர்பே இல்லாமல் பத்திரிக்கைக்காரர்களெல்லாம் கண்டா விரட்டி அடிக்கிற, எந்த ஊரில் வசிக்கிறோன்னு வெளியிலேயே சொல்லாத ஒரு ரெக்ளூஸ். ஆனால் அவர் வந்து ஒரு 10 நாய்களோட தான் வாழ்ந்தார். அதனால் பெட்ஸோட அனிமல்ஸோட வாழறது வந்து அந்த மாதிரி அன்புவான அன்பு வாழ்க்கை தான். ஆனால் அதை வந்து ரெக்ளூ அது ஒரு 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 சோஷியல் லைஃப் அது மாதிரி சொல்ல தெரியும், அது ஒரு ரெக்ளூஸ் லைஃப்னு தான், ரெக்ளூசிவ் அந்த மாதிரி நீங்கள் இது படிச்சிங்கன்னா தெரியும். ஆமாம், ஹியூமன்ஸ் இல்லைன்னா அது ரெக்ளூஸ் லைஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்போ ஹியூமன்ஸ் வேண்டி இருக்கு, வேண்டி இருக்கு. இது வந்து பெண்கள் மாதிரி தான், பெண்கள் இருந்தாலும் தொந்தரவாக இருக்குது உளவியல் நெருக்கடி, பெண்கள் இல்லைனாலும் உளவியல் நெருக்கடி, அந்த மாதிரி வந்து அது லைக்வைஸ் லைக்வைஸ் ஆண்கள் இருந்தாலும் ஆண்கள் இல்லைனாலும்ங்கிற மாதிரி நிறையா. ஓகே, ஸோ க்வெஸ்சன்ஸ் வருது வேற இன்னொரு அது வரைக்கும் அடுத்த கேள்வி சுபா கண்ணன் கேட்டிருக்காங்க. உங்களை ரொம்ப நாளாக பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்கள் நடை மற்றும் எண்ணத்தில் வயதான மாதிரியே தெரியவில்லை, உங்கள் எழுத்திலும் அப்படியே, எப்படி உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறீர்கள், அதன் ரகசியம் என்ன? இதுக்கு உண்மையான பதில் சொல்லணும்னா தெரியாதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல நான் முயற்சிச்சிருவேன். நான் நிறைய வயசான அதாவது இலக்கியவாதிகள்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க வந்து 25 வயசு மாதிரி தான் தெரியுது, மனசுக்குள்ளே இருக்குது, உடம்பு தான் கண்ணாடியில் பார்த்தா வயசாக இருக்குதுன்னு தெரியுது, பேரம்பேத்தியெலாம் எடுத்தாச்சு, ஆனால் வயசான மாதிரி மனசு நினைக்க மாட்டேங்குது. ஒரு 25 வயசில் நான் என்ன நினச்சனோ அதையே தான் இப்போவும் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒரு விஷயம். எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு 25 வயசு எழுத்தாளர், 35 வயசு எழுத்தாளர் கூட வயசில் இளமை தானே, வயசில் இளமை, ஆனால் அவங்களோட சிந்தனையில் எழுத்தில் பயங்கரமான முதுமையும், அந்த செனிலிட்டின்னு சொல்கிறோம்ல, கிழட்டுத்தனம், முதுமை வேற கிழட்டுத்தனம் வேற, அந்த எழுத்து வந்து ரொம்ப கேடு தட்டி போயிருக்கு, வேறு தலைமுறையை சேர்ந்ததாக இருக்குது. ஸோ அதன் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இளமையின் ரகசியம் வந்து என்னால் ஒரு 15 வயசு பையன்கிட்ட, ஒரு பெண்ணுக்கிட்ட, ஒரு 15 வயசு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இயல்பாக பேச முடியுது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு, அது வந்து வேணும்னு ஒரு தன்னை புதுப்பித்து கொள்ளுதல் இல்லை, உரையாடிக்கிட்டு இருக்கிறது. ஒருவேளை நான் வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சர் அதிகமாக படிச்சுட்ருக்கிறதுனால, நான் ஒரு ஐரோப்பியனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி
தோணுதோ என்னமோ. ஏன்னா இன்றைக்கும் கோவாலேயோ நீங்கள் ஹிமாலயாவில் லே லடாக்லாம் போய் பார்த்தீங்கன்னா 85 வயசு ரஷ்யன்ஸும் யூரோப்பியன்ஸும் நல்லா பியர் சாப்பிட்டுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட 85 வயசில் நீங்கள் இப்போ கூட பார்த்துப்பீங்களே, பார்த்துருங்களே அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு. அப்புறம் ஓரன் பாமுக்கு வந்து 62 வயசில் இப்போ ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டு. அப்புறம் சல்மான் ருஷ்டி ஒரு 20 வயசு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு லிட்ரரி காசிப்பு. அப்படி கமல்ஹாசனை கூட பற்றி கூட ஒரு காசிப்பு. நான் கூட வீடியோலாம் பார்த்தேன், இந்த சிங்கப்பூர் ஃபேமஸ் சிங்கப்பூர் வீடியோ. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எழுத்தாளர்கள் அதை பற்றி மட்டும் ஏன் வந்து அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்கணும், அது என் விஷயத்தில். அதனால் அதான் விஷயம். ஓகே, இது விஜிலா கேட்டிருக்காங்க. விஜிலா செல்வமோகன், வேறு எந்த எழுத்தாளர்களை விடவும் சாரு மட்டும் ஏன் எப்போவும் முன்னோடியாகவே பார்க்கப்படுகிறார் என்று நினைக்கிறீர்கள்? முன்னோடிகள் எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு முன்னோடி நகுலன், அதை விட அசோகமித்திரன் உடனடியான முன்னோடி. அசோகமித்திரனுக்கு முன்னோடி நகுலன், ஆத்தர்ஸ் ஆத்தர், ரைட்டர்ஸ் ரைட்டர் நகுலன். ஸோ நகுலன், அசோகமித்திரன், சாரு நிவேதிதா அப்படின்னு. அது அசோகமித்திரனோட வாசகர்களுக்கு அது ரொம்ப அப்ஜெக்ஷனபிளாக இருக்கும், எனக்கு அப்படி நான் நம்ம அப்படி கிடையாது. ஸோ நான் வந்து பலருக்கும் முன்னோடியாக இருக்கிறேன்னா எந்த மாதிரியான எழுத்தாளர்களுக்கு, எந்த மாதிரியான வாசகர்களுக்கு, யார் காண்டெம்பரரி லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற சமகால வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து முன்னோடியாக இருக்கலாம் இருக்கிறேன். முதுமை தட்டி போனவர்கள், கிழடு தட்டி போனவர்கள், செனிலிட்டி. இப்போ காயத்ரி சொன்னாங்கல்ல, ஒரு 80 வயசு பெண்மணி வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க, அந்த ஷெனாய் வாசிக்கிறவர் யார்? பிஸ்மில்லா கான் அப்படின்னு. அந்த பிஸ்மில்லா கானுக்கு இது முதல் போன வாரம் சொன்னணும், அந்த காசி விஸ்வநாதர் வந்து நேரடியாக அதை வாசித்து அதை பற்றி சொன்னாங்க இல்லையா. அவங்க அப்போ வந்து வெறும் யூத்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் வயசில். இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு 80 வயசு இருக்கும் அவர், அவர் சொன்னார், எனக்கு உங்களை விட வயசாகிடுச்சு, இல்லைன்னா காலில் விழுந்திருப்பேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாமே ஒரு ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு சிந்தனை ஓட்டம் தான் நான் நினைக்கிறேன். எது காலில் விழுறதில்ல, ஒருத்தரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. மகாலட்சுமி கேட்டிருக்காங்க, சாரு நீங்கள் சில பதிவுகள் எழுதுவது குழந்தைகள் கதை சொல்வது போல் உள்ளது. உதாரணமாக உங்கள் பெட்ஸ் டாக்டரிடம் கூட்டி போக கார் கேட்ட பதிவு ஒரு குழந்தை பேசுவது போல் உள்ளது. இயல்பாகவே உங்களிடம் குழந்தைத்தன்மை உள்ளதா? நான் இதுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து குழந்தைத்தன்மை நிறையா இருக்குது. அவர் சொல்கிறத விட கூட நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிற நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சில விஷயங்களில் வந்து குழந்தை மாதிரி, அவரால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து டெசிஷன் எடுக்க முடியாது. அப்படியே நாய் பூனை அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னு ரொம்பவே குழந்தையாக மாறிடுவார். என்ன சொல்கிறீங்க சாரு, கரெக்டாக? இதுக்கு நான் சொல்கிறத விட இதுக்கு நான் காயத்ரி சொன்னது தான் சரி சரியாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அக்கா நல்ல கேள்வி, அது நல்ல அப்சர்வேஷன், அது காயத்ரி சொன்னது தான் சரி. அடுத்தது அப்பாஜி கேட்டிருக்காரு, சாரு உங்கள் பலம் பலவீனம் என்று எதை நினைப்பீர்கள்? இதுக்கும் காயத்ரி சொல்றது இப்படி கேட்டா பலவீனம்ங்கிறது வந்து சாருகிட்ட வந்து என்னன்னா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக நம்பிடுவார். அது கூட ஒரு குழந்தைத்தன்மை. எல்லாரையும் யார் என்ன சொன்னாலும் ஓ அப்படியா அப்படின்னு. யாராவது இவர் வந்து நாகேஸ்வர் ராவ் பார்க்கில் வந்து வாக்கிங் போகும்போது இந்த மெடிசன் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் கம்மியாயிரும் அப்படின்னா அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் வந்து உடனே அந்த மெடிசனை சாப்பிட ஆரம்பிச்சிருவார். யார் என்ன சொல்கிறாங்களோ அது இம்மிடியட்டாக, அப்பா அவர் வந்து செம்மையான ஆள். அது ஒரு தடவை வந்து எங்ககிட்ட சொன்னார் அந்த மாதிரி,
ஒருத்தர் வந்து ராத்திரியெல்லாம் அவருக்கு வந்து பயங்கர மேஜிக் தெரியுமா, ராத்திரியெல்லாம் வந்து ஒருத்தரோட அப்படியே ட்ரான்சண்ட், அது என்னப்பா சொல்லுவாங்க, ட்ரான்சண்டென்டல் பவர் இருக்குது. அப்படியே ஒருத்தரோட ரூம்குள்ளெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் க்யூரெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் என்கிட்ட வந்து நம்பி வந்து சொன்னார், அவங்க அப்படிலாம் க்யூர் பண்ணிட்டு வரான் அவர் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கா ஒரே சிரிப்பு, இன்றைக்கி இன்னொருத்தரவங்களை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த அது வந்து ரொம்ப அது ஒரு பலவீனம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஓன் ட்ரம்பெட் கொஞ்சம் பீத்தல் ஜாஸ்தி, சாரி சார் மேபி, ஆனால் அது சொல்கிறேன் ஒரு வித்யா கர்வம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ரைட்டர்ஸ்க்கு அது இருக்கு இல்லையா. சரி ஓகே, நான் நிறைய பேசல, நீங்கள் பேச. ஓகே, அது விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து சொன்னார், நான் அது தாந்திரிக் யோகாவில் ஒரு அங்கம் என்னென்னா, உடம்பை வந்து தனித்தனியாக பிச்சு போட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறது, இது தாந்திரிக் யோகாவில் ஒரு இது. இது எல்லோருக்கும் சிரிப்பு வரும். ஷிர்டி பாபா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உடம்பை தனித்தனியாக கட்டி போட்டுட்டு பிச்சு போட்டு துணி மாதிரி அங்கங்கே போட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறது. இதெல்லாம் வந்து நவீன விஞ்ஞான தர்க்கத்துக்குள்ளெல்லாம் இதுபடாது. இப்படி ஒருத்தர் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னபோது நான் பூரணமாக நம்பிட்டேன். அதாவது ஒருத்தர் வந்து அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன்னா, அப்படி நினைக்கிறவங்கலாம் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருத்தர் பொய் சொல்கிறாருன்னு ஏன் நம்ம வந்து நினைக்கணும், அதுவே ரொம்ப ஒரு பொய்மை கலந்த ஒரு குணம்னு தோணுது. அதுதான் பலம், என்னோட பலம் பலவீனமும் அதுதான். அடுத்த கேள்வி ஏதாவது? ஆமாம், அடுத்தது வந்து செல்வம் துபாயிலிருந்து, ஹவு டு பி எ ஹெடோனிஸ்ட். அதுக்கு பதில் சொல்கிறத விட என்னோட எழுத்தை படிச்சிங்கன்னா அதுவே தெரியும். இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், என் மனைவி வந்து என் மனைவியோட என்னால் வாழ முடியல, பிரிஞ்சிட்டோம், விவாகரத்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்குது, இது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாரு. நான் ஒரு அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினேன், அவரோட பெயினே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஹெடோனிஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷனில், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி ஒருத்தர் சந்தோஷமாக வாழறது தான் ஹெடோனிசம், அவ்வளோதான். நான் சொன்னேன் அதுக்கு பல உதாரணங்கள், நானும் அதே மாதிரி ஒரு நிலைமையை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த அனுபவத்திலேருந்து சொன்னேன். ஏதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா இந்த உலகம் அழிஞ்சிரும், நம்மளை நம்பி இருக்கிற நாய்கள்லாம் செத்துரும், நம்மளை நம்பி இருக்கிற பூனைகள்லாம் செத்துரும், நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைகள்லாம் பைத்தியம் பிடிச்சிரும், மனைவி இறந்து போயிடுவா, என்ன ஆகும் அப்படின்னு அந்த இழப்பு வந்து நம்மளை முக்கியப்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கிறத விட இப்போ போயிடுறாங்களா, கிளம்பிட்டாங்களா, ஓகே டாட்டா, ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு நிரந்தரமாக ஒரு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, நம்மளை பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஈஸியாக எடுத்துக்கணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் பல உதாரணங்கள் மூலமாக. அவர் டோட்டலாக கன்வின்ஸ் ஆகிட்டார். ஹெடோனிஸ்டாக வாழறதுங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன், சிகரெட்டை குடித்து மற்றவங்க மூஞ்சியில் ஊதாமல் தனி இடத்துல போய் அவன் வேணும்னா சிகரெட்டு குடிச்சிக்கலாம், சிகரெட்டு குடித்தா புற்றுநோய் வரும், அதனால் ஹெடோனிசத்தையும் அதையும் வந்து இது பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் என்னுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே வாழறது தான் ஒரு ஹெடோனிசம், அதுதான் ஹெடோனிசத்தோட இது. அது எந்த விதமான நிலைமையிலையும், இப்போ உதாரணம் ஒன்றும் இல்லைங்க, நான் உயிருக்குயிராக ஒரு உதாரணமாக ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். நான் உயிருக்குயிராக ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அந்த பெண் ஏதோ காரணத்தினால என்னை விட்டு பிரியிறா, மரணத்தை சொல்லலை வேறு காரணம், ஏதோ பிரியிறா. உடனே அதை வந்து அவன் மேலே ஒரு வயலன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி என் கூடவே இருன்னு சொல்கிறதோ, அல்லது இது வந்து அடுத்தவங்க மேலே பிரயோகப்படுத்துகிற வயலன்ஸ், நானே குடிச்சு குடிச்சு வீணாக போய் தேவதாஸ் மாதிரி ஆகிறதோ, இது சொல்கிறது ரொம்ப சுலபம்,
ஏன்னா ரொம்ப தீவிரமான உணர்ச்சி கொந்தளிப்பு இந்த காதலில் தான் வரும். ஆனால் அதையே கூட அடுத்தவங்களோட சுதந்திரம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். அவளோட ஃப்ரீடம் அது, ஓகே ஃபைன் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன். அப்போ அந்த பெண்ணுக்கும் அது பிடிக்கும், பரவாயில்ல நம்ம போகணுன்னு சொன்னால் விட்டான் பாரு, ரொம்ப கலவரம் பண்ணாமல் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுங்கிறது அது போ. ஓகே, இது வந்து மகாலட்சுமி கேட்டிருக்காங்க, பயணம் வாசிப்பு இதில் எது அதிக அனுபவத்தை தருகிறது? ரெண்டுமே 50-50 தான் சொல்லுவேன். வாசிப்பு உண்மைதான், அது பெரிய விஷயம். ஆனால் வாசிப்பை விட அதிகமாக ஒரு மனிதனுக்கு வந்து அனுபவத்தை கொடுக்கறது பயணம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்னு பத்துத்தாவோட பயண குறிப்புகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. உதாரணம் சொல்லணும்னா ஷார்ஜாவில் பெண்கள் நள்ளிரவில் வந்து உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிச்சுவேஷனை சொல்லுவேன். உஸ்பெக்கிஸ்தானில் நடந்த ஒரு விஷயம் இல்லை, அதாவது எந்த ஊருக்கு போனாலும் உஸ்பெக்கில், ஏன்னா பல ஊர்களுக்கு போனோம் உஸ்பெக்கில், அங்கே உள்ள இளம் பெண்கள் கல்லூரி மாணவிகள் எங்களோட என்னோட குரூப்போட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து எந்த விகல்பமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஒரு ஆணை கண்டா அந்நிய ஆண், அவனை கண்டு பயப்படுறது தான் இந்திய பெண்ணோட இயல்பு. ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் தான் நடந்திருக்கு. அங்கே அந்த பயமே இல்லை அந்த நாடு பூரா. இது நீங்கள் உஸ்பெக் பற்றி 100 புஸ்தகம் படித்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம். இதை நான் வந்து நேரடி பயணத்தில் தான் அனுபவிச்சுக்க முடியும். ஆனால் காளிதாசன், ஷேக்ஸ்பியர், கம்பர் அந்த மாதிரியான கிளாசிக்ஸை படிக்கிறது அது ஒரு விதமான அனுபவம். சங்கம் லிட்ரேச்சர் அது ஒரு விதமான அனுபவம். ஆனாலும் ட்ராவல் என்ன வந்து ரொம்ப அதிகமாக ஈர்க்குதுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து சுகுணா அம்மு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வியந்த எழுத்தாளர்கள் புத்தகங்கள் பற்றி சொல்லுங்கள் சாரு. கிறிஸ்பா சொல்லுங்கள் சாரு, ஏன்னா நிறைய இருக்கும். நிறைய இருக்கா? ஆமாம், நிறைய இருக்கும். அதிகமாக என்னை ஈர்த்தது மரியோ பர்கஸ் யோசான்னு பல சமயங்களில் நான் எழுதியிருக்கேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர். சமீப காலத்தில் ஓரான் பாமுக், அவரும் என்னை ரொம்ப, அவர் என்ன எழுதினாலும் என்னை ரொம்ப ஈர்க்குது. ஆனால் உலக அளவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஹாருகி முராகாமி என்னை அவ்வளோவா ஈர்க்கலை. ரொம்ப போரிங்கான ஒரு ரைட்டராக இருக்கார். நார்வேஜியன் உட்டு பரவாயில்ல, மற்ற எழுத்த அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட்னு தோணுது ஹாருகி முராகாமி. புத்தகங்கள் பற்றியும் கேட்குறாங்க, புத்தகங்கள் பற்றி நீங்கள் வியந்த எழுத்தால் புத்தகம் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. புத்தகம்னு பார்த்தா அவர் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு புத்தகத்திலேயே உலகத்தை வென்று விட்டார்னு தான் சொல்லணும். அது வந்து நம்ம உல்ஃப் டோட்டம், அந்த சைனீஸ் நாவல். அது ரொம்ப கிட்டத்தட்ட பைபிள் அளவுக்கு வித்த ஒரு நாவல், ரொம்ப அருமையான நாவல் அது. இது வந்து மகாலட்சுமி, சித்தர்கள் பற்றி பேசினீர்கள், அதை பற்றிய புத்தகம் வர வாய்ப்பு உள்ளதா? ஆனாலும் அந்த வீடியோவை நம்ப முடியவில்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் அக்கா கூட இதை தான் சொன்னாங்க, சாரு உங்களோட புக்ஸ் அக்காவுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காதே, பார்த்துட்டு ஐயோ என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இது வந்து ரொம்ப எனக்கு இது ஹாரிபிள், ஏன்னா என்னால் வந்து இப்படியெல்லாம், ஆமாம் இப்படியெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க, அவங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இவர் இப்படிலாம் பேசுவாரா, மேபி நான் வந்து அவரை வந்து சரியாக மதிப்பிடலையோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் அதை பற்றி சொல்லுங்க. என்னோட அனுபவம் எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா ஒரு தடவை ஒரு பிரபலமான பெண் கவிஞரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று ரெண்டு விஷயம் சொன்னேன். முதல் அதுக்கு முந்தின நாள் நடந்த ஒரு விஷயம், நம்பவே முடியல அப்படின்னாங்க. அது வந்து இப்போது நேத்தைக்கு நான் நரேந்திர மோடியோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் இதையே மிஸ்டர் ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டு சொன்னாருன்னு வச்சுங்களேன், உங்களால் நம்ப முடியும். ஏன்னா அவர் இருக்கிற இடம் வேறு. அந்த மாதிரி
நான் ஒரு ஆஃபீஸில் குமாஸ்தா வேலை ஸ்பெனோவாக இருக்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒருத்தன் கேட்டான், சக ஊழியன். நான் வந்து ஒரு பப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பப்புனா என்னன்னு கேட்டான். அப்படிலாம் சொன்னேன். பக்கத்தில் தான் வந்து விஜய் த்ரிஷாலாம் கூட உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்படிலாம் கப்ஸா விடுறீங்க அப்படின்னு சொன்னான். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம திங்கிங், அந்த ப்ராசஸ், அது எல்லாமே. இப்போ எனக்கு வந்து 66 வயசாகுது. அந்த பெண் கவிஞர்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, இப்போ என்ன வயசுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ அப்போ வந்து 2-3 நாள் தான் ஆயிருந்துச்சு. ஸோ அண்ட் ஸோட நான் வந்து பப்புக்கு போய் ஒரு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு நம்பவே முடியல சார். ஒன்று நம்ப முடியாது தான், அது அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே ஒரு ஜேர்னலிஸ்ட் வேறு அதை ஃபோட்டோ எடுக்கிறேன்னாரு, எடுக்காதப்பா, ஒன்று நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொல்லி. அப்படி அது இப்போ ஒரு பிரபலமான பப்பு, ஒரு 3 மணி நேரம் எனக்கு ஆட முடிஞ்சுதுங்கிறதே ரொம்ப எனக்கு ஆச்சரியம்தான். இது அப்படின்னு சொன்னால் இங்கே 60 வயசு, அது இந்த மாதிரியான லைஃப் எல்லாம் கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஓரான் பாமுக்கு சல்மான் ருஷ்டிக்கு மட்டும்தான் இதெல்லாம் உரித்தது. இப்போ வந்து ஏழை தமிழ் எழுத்தாளனுக்கெல்லாம் இதெல்லாம் லாயக் இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு இலக்கிய விழாவில் எல்லாரையும் ஐயா ஐயானே அந்த காம்பியர் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நானும் மேடைக்கு போகணும், என்னையும் ஐயான்னு கூப்பிட்டா விட்டு பழுக்க வச்சிடலாம் மேடையிலேயே. ரொம்ப சண்டைலாம் போடாமல் ஜாலியாக அவரை போட்டு கலாய்ச்சிடலாம், கூப்பிடுவாரான்னு நினச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை சாருன்ட்டார், தப்பிச்சாருன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட நான் ஐயான்னு என்னை கூப்பிட்டுருந்தாருன்னா ஒரே ஒரு கேள்வி தான், பிரதர் இந்த இடத்துல எனக்கு பதிலாக கமல் ஹாசன் வந்திருந்தாருன்னா அவர் ஐயான்னு சொல்லுவீங்களா? சாருன்னு தானே கூப்பிடுவீங்க. அப்போ சினிமா நடிகருக்கு மட்டும் சாரு, எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஐயாவா அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிருக்கலாம். அது மாதிரி நம்புறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து சுகுணா கேட்டிருக்காங்க, வாசிப்பு பழக்கம் இன்றைய தலைமுறைகளிடம் குறைந்ததற்கு என்ன காரணம் சாரு? நான் இந்த புக் ஃபேர் வரைக்கும் இந்த கேள்வியில் இருக்கிற மாதிரி தான் ஒரு அப்சர்வேஷன் வச்சுருந்தேன், இன்றைய தலைமுறை படிக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த புக் ஃபேரில் கம்பேரிட்டிவ்லி போன வருஷம்லாம் இந்த புக் ஃபேர் உள்ளே வரவே முடியாது, லீவு நாளையிலலாம் அப்படியே தள்ளுமுள்ளாக இருக்கும், சட்டையெல்லாம் கசங்கிடும், ஒரே வேர்த்து இதுவாக. இந்த வருஷம் காலியாக இருக்குது, எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நான் தினம், இன்றைக்கி ஒரு நாள் தான் விதிவிலக்கு, தினம் 200 புக்கிலேருந்து 300 புக்கு வரைக்கும் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். 250-300 வச்சுக்கலாம் புத்தக எண்ணிக்கை, கையெழுத்து போடுற புத்தகம். இன்றைக்கி வந்து ஒரு 100 புத்தகத்தில் தான் கையெழுத்து போட்டிருப்பேன். இந்த 250 பேரில் 200 பேர் below 30 தான். ஸோ அதனால் இளைஞர்கள் படிக்கலைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது தப்பு, படிக்கிறாங்க, தீவிரமாக படிக்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் சாரு, இவ்வளோ நேரம் வந்து கேள்விகளுக்கு, எல்லாரோட வாசகர்களோட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீட் யூ சூன். தேங்க்யூ. தேங்க்யூ காயத்ரி. தேங்க்யூ ரீடர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.